shapes, sizes, pudus, palas. Welcome to Kanyakumari. Reach aito almost 950 meters kattudu. Paranga southernmost tip. Fulla thanni samudram. Nama vande NH44 la irukom. Kashmir la start agudhu indha NH44 national highway route road and last ah inga mudiyudhu. Nama ipo Kanyakumari la irukom. வாங்க அப்படியே ரூம் பாத்துருவோம். இதுதான் நம்ம ரூம். ரேண்டமா இப்போ ஆன் த வே புக் பண்ணது, ப்ரீ புக்கிங் எல்லாம் கிடையாது. ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் ஹால் பாருங்க, நல்ல ஸ்பேஷியஸ் ஹால், சோஃபா, டேபிள், சேர்ஸ் எல்லாம் இருக்கு. இதுதான் நம்ம ரூம், பெட்ரூம். பெட்ரூமும் நிறைய ஸ்பேஸ், டபுள் ரூம் கணக்கில் வந்துடும். இது பாருங்க, நிறைய ஸ்பேஸ், நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் பெட் கூட நமக்கு எக்ஸ்ட்ரா பெட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து டிவி, ஏசி, ஃபேன், கண்ணாடி, ஃபோன், ஃப்ரீ வைஃபை, வார்ட்ரோப்ஸ், ஹேங்கர்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இத்தனைக்கு வீட்டிலேருந்து ஹேங்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், இங்கே கொடுப்பாங்களோ இல்லையோன்னு. நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் டாய்லெட், அப்புறம் டாய்லெட் ரீசெல்லாம் இருக்குது பாருங்கள், சோப்பு, ஹேண்ட் வாஷ் ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. டவல், டாய்லெட் ட்ரீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஹெல்ப்ஃபுல் ஸ்டாஃப், நல்லா நீட்டாக இருக்கு. பாத், டவல்ஸ், ரிமோட், அதுக்கப்புறம் இதுவும் இருக்கு நமக்கு, கிச்சன், அட்டாச்ட் கிச்சன். இது வந்து ரூம், டீலக்ஸ் ரூம்னு சொன்னாங்க, பட் இது வந்து ஒரு வீடு மாதிரி இருக்கு பாருங்க. வந்து ஹால், பெட்ரூம், அட்டாச்ட் பாத் வித் கிச்சன். கிச்சனில் நம்ம எந்த வேலையும் கிடையாது, கிச்சன் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல, பட் நல்ல ஸ்பேஷியஸ் கிச்சன். இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் கிட்டத்தட்ட வரும். காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு நாள் தான் தங்க போகிறோம், இன்றைக்கி இப்போ வந்திருக்கோம். 12 மணி போல் செக்இன் பண்ணியிருக்கோம், நாளைக்கு 11-12 மணி போல் செக் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதாவது சில பேர் வந்து 4-5 டேஸ் கூட தங்குறாங்களா, அவங்க சமைச்சிக்கிறாங்க, ஏர்பென்பி மூலியமாக கூட புக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹோம் ஸ்டே, உமையால் ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் அந்த ஹோம் மாதிரி ஃபீலிங் கொடுத்துருக்காங்க. ரூம் பேர் டீலக்ஸ் மேப்பிள். இது வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாடரேட் சைஸ் பில்டிங் தான், அண்ட் ரொம்ப எல்லாம் அப்படி அம்யூனிட்டிஸ் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு, நீட் அண்ட் கிளீனாக இருக்கு, நல்லா ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப், ஓவரா அவ்வளோ நல்லவங்க. பீச் பக்கத்துலேயே இருக்கு, நல்லா சென்ட்ரலி லொக்கேட்டட். ஸோ இப்போ தான் செக் இன் பண்ணியிருக்கோம். ஸோ பிரச்சனை அப்புறம் செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ப்ளெசன்ட் ட்ரைவு. நம்ம வந்து இது போன வ்ளாக் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து நாமக்கல்லேருந்து இங்கே வரோம். ஸோ அந்த நாமக்கல் டு கன்னியாகுமரி சூப்ரீம்லி பியூட்டிஃபுல் ட்ரைவ். ஸோ அந்த வ்ளாகோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இல்லை, அமெனிட்டிஸோட ஹோட்டல் ரூம் எடுத்தாக்கா கூட ஒரே ரூமில் தான் இருக்கணும், ஒரு மாதிரி அடைச்சி போட்டு கன்ஜஸ்டடாக. இது தாராளமாக நம்ம தடமாடலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க வேண்டிய இடம், சைட் சீங்கெல்லாம் இன்றைக்கே முடிச்சிருவோம், நாளைக்கு ரிலாக்ஸாக இருக்கும். முடிப்போம் சமுத்திரம் பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபீலிங் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடம் தான் முடிக்க சொன்னாங்க, ஏன்னா இங்கே டிக்கெட் 4 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா முடிப்போம். இங்கே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ நமக்கு ட்ராவலிங் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகாது. பாசி பக்கத்தில் போயிட்டோம், வண்டியில் பரவாயில்ல, இங்கே வரைக்கும் நம்ம போகலாம். பாருங்கள், ஸ்ரீ மார்வாடி டாபா, இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே டூரிஸ்ட் ஏரியா இல்லையா, எல்லா ஃபெசிலிட்டிஸ் வச்சுருப்பாங்க. பட் நம்ம எதுக்கு மார்வாடி ஃபுட்டு சாப்பிடணும், நம்ம கன்னியாகுமரி ஃபுட்டு சாப்பிடுவோம். சமுத்திரம், சீ, இங்கிறது தான் நம்ம போட் பிடிக்க போகிறோம், ஃபெரி பண்ண போகிறோம், ஸ்டீமரில்
விவேகானந்தா ராக் மெமோரியலுக்கு. பக்கத்துல திருவள்ளுவர் ஸ்டாச்சு கூட இருக்கு. ஃபெரி டிக்கெட் வாங்கியாச்சு. ஒருத்தருக்கு 50 ரூபாய், 5 வயசுக்கு மேல 50 ரூபாய் டிக்கெட் வாங்கி ஆனோம். நல்ல வெயில். எனக்கு கரும் ஜூஸ். கன்னியாகுமரி அம்மன் பகவதி அம்மன் கோவில் போயிட்டு நேராக இங்கே வரும். இவ்வளோ அழகான இடம் பாருங்கள். ஃபுல்லாக பிக்டோரியல் மியூசியம், ராமாயணத்து ஃபுல் பிக்டோரியல் மியூசியம் இருக்குது. அண்ட் ஃபுல் கோவிலே பார்த்தீங்கன்னா சிலை, அப்புறம் நிறைய க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மாதிரி பேலஸ் மாதிரி இருக்குது. அண்ட் உள்ளே அப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஸோ இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அவ்வளோதான். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கே கன்னியாகுமரி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு பெருசாக ஒன்றும் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்காது. அண்ட் எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு, ஷங்க் கான்ச் சங்கு வாங்கணும், கோவிலில் வைக்கிற மாதிரி, பூஜை பண்ணுற மாதிரி அழகான சவுண்டு வரணும். ஸோ கன்னியாகுமரி வந்த ஞாபகார்த்தமாக பிரசாதமாக கன்னியாகுமரி அம்மன் பகவதி அம்மன் கோவில் வாசலில் வந்து எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு சங்கம் கிடச்சிச்சு. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோவில், அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லா இடம் நல்லா திருப்தியாக நிம்மதியாக நல்லா டைம் எடுத்து சுற்றி பார்த்தோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ட் அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக இருக்குது, அழகாக இருக்குது. கோவில், மியூசியம், கார்டன், எல்லா ஃபீல் வருது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில். இங்கே லைட்டிங்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடம் பேர் வந்து விவேகானந்தாபுரம். என்ட்ரி ஃபீஸ் 30 ரூபாய் தான். இங்கே வந்து ராமாயண தரிசனம், அரைஸ் அண்ட் அவேக் எக்ஸிபிஷன், அப்புறம் கிராமோதயா தரிசனம், பார்க், கங்கோத்ரி எல்லாம் பார்க்கலாம். வந்தாச்சு. நல்ல ஒரு ஃபுல் ஃபில்லிங் டே, எல்லாமே பிளான் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே மிஸ் பண்ணாமல். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஃபுல் டே ஃப்ரீ, நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிப்போம். இங்கே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ சாப்பிட்டு ரிலாக்ஸாக கிளம்புவோம். அடுத்த டெஸ்டினேஷன் என்னான்னு அடுத்த ப்ளாகில் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஜொமேட்டோ எல்லாமே இருக்கான். அப்புறம் நம்ம மேனேஜர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஒரு கடை சஜஸ்ட் பண்ணாங்க. அங்கே சூப்பராக ஃபுட் கிடைக்கும், பரோட்டா சிக்கன் கறின்னு சொல்லி. ஸோ எல்லோருமே ஆசைப்பட்டாங்க. ஸோ அவங்களே சூடாக வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கொத்து பரோட்டா லைக் லோக்கல் டெலிகசி. ஸோ அதுதான். ஸோ இனிமே போயிட்டு நல்லா பாருங்கள். ஃபேஸ் டயர்டாக தெரியுது, ஆனால் நம்ம டயர்டாக இல்லை, நிஜமாக சொல்கிறேன். பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஸோ ரொம்ப எல்லாம் டயரிங்காக இல்லை. ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகும், ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம், சாப்பிடுவோம், அண்ட் நிம்மதியாக தூங்குவோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்லி 7:00, மணி 7 மட்டும்தான் அது. வந்த உடனே ஃபோனு, சூடாக டின்னர் வந்தாச்சு, பரோட்டா சால்னா சிக்கன், இது வந்து ஏதோ சிக்கன் ப்ரிப்பரேஷன், கோழி வறுவல் மாதிரி ஏதோ, இது வந்து சிக்கன் கொத்து பரோட்டா. ஓகே, வீடியோவை முடிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.